எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திடுங்கள். ஐநாவில் இலங்கையை காப்பாற்றுங்கள், மோடிக்கு ராஜபக்ச அரசு அவசர கடிதம். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையின் 46வது கூட்டத்தொடர் அடுத்த வாரம் ஆரம்பிக்கப்பட உள்ள நிலையில் அடுத்த அமர்வில் தமக்கு இந்தியா ஆதரவு வழங்க வேண்டும் என்ற இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் இலங்கை அரசு அவசர கோரிக்கை விடுத்துள்ளது. குறித்த கூட்டத்தொடரில் இலங்கைக்கு எதிராக பிரிட்டன் தலைமையிலான சில நாடுகள் கூட்டாக புதிய பிரேரணை கொண்டு வரவுள்ளன. இந்த நிலையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் ஒன்றினூடாக மேற்படி கோரிக்கை இலங்கை அரசால் விடுக்கப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் பணியாற்றி வருவோரை நாட்டுக்கு அழைத்து வரும் நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்படும். ராணுவ தளபதி: வெளிநாடுகளில் பணியாற்றி வருவோரை நாட்டுக்கு அழைத்து வரும் நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் என ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். நாட்டில் COVID-19 நோய் தொற்றாளர்களின் எண்ணிக்கை உயர்வடைந்து செல்லும் நிலையிலும் வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் இலங்கையர்களை மேல் அழைத்து வரும் நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்படாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். உலகம் முழுவதிலும் தற்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டு வரும் உருமாற்றம் பெற்ற கோவிட் வைரஸ் தொற்று குறித்து கோவிட் கட்டுப்பாடு குறித்து தேசிய நிலையம் உன்னிப்பாக அவதானித்து வருவதாக தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் வெளிநாடுகளிலிருந்து நாடு திரும்பிய இலங்கை பணியாளர்களில் 13 பேருக்கு கோவிட் தொற்று உறுதியாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வெளிநாடுகளில் வேலைவாய்ப்பு பெற்று சென்று அந்தந்த நாடுகளில் நெருக்கடியாகியுள்ளவர்களை மீள அழைத்து வரும் நடவடிக்கை குறித்து பல்வேறு தரப்பினர் விமர்சனங்களை வெளியிட்டு வந்தாலும் அந்த நடவடிக்கை தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதுவரையில் 92,000 வெளிநாட்டு பணியாளர்கள் நாட்டுக்கு வெற்றிகரமாக அழைத்து வரப்பட்டுள்ளதாக ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். கட்டுநாயக்க விமான நிலையத்துக்குள் துப்பாக்கி ரவைகளை கொண்டு செல்ல முயற்சி, போலீஸ் அதிகாரி ஒருவர் கைது. கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்துக்குள் T-56 ரக துப்பாக்கிக்கு பயன்படுத்தப்படும் 15 துப்பாக்கி ரவைகளை கொண்டு செல்ல முயற்சித்த போலீஸ் அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். விமான நிலையத்தின் வருகை தரும் முனையத்தில் குறித்த போலீஸ் அதிகாரியின் உடைமையில் இந்த துப்பாக்கி ரவைகள் இருந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த அதிகாரி இன்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். பாகிஸ்தான் பிரதமர் இலங்கைக்கான விஜயம் மேற்கொள்ள உள்ள நிலையில் பாகிஸ்தான் பிரதமரை வரவேற்பதற்கான ஒத்திகை நடவடிக்கைகள் விமான நிலையத்தில் நேற்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இந்த சந்தர்ப்பத்திலேயே குறித்த போலீஸ் அதிகாரி விமான நிலையத்துக்குள் துப்பாக்கி ரவைகளை கொண்டு செல்ல முயற்சித்துள்ளார்கள். போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவில் கடமையாற்றும் அதிகாரி ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட போலீஸ் அதிகாரி நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து மார்ச் மாதம் 1ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இலங்கையில் COVID-19 மிக மோசமாக பரவலாம், அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் மீண்டும் எச்சரிக்கை. இலங்கையில் COVID-19 வைரஸ் தொற்று பரவல் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் அளவில் மிக மோசமான நிலையை அடையலாம் என்று அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் மீண்டும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனால் நாட்டு மக்களுக்கு தடுப்பூசிகளை செலுத்தும் நடவடிக்கைகளை அரசு துரிதப்படுத்த வேண்டும் என்று அந்த சங்கத்தின் பணிப்பாளர் வைத்தியர் ஹரிதாலுக்கே என்று ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், உலகளாவிய ரீதியில் COVID-19 தொற்றாளர்கள் எண்ணிக்கை கடந்த நாட்களாக குறைவடைந்துள்ள போதும் தொற்றால் மரணிப்பவர்களின் எண்ணிக்கை குறைவடையவில்லை. அதேபோன்று இலங்கையில் கொழும்பு நகர பகுதியில் தொற்று நிலைமை குறைவடைந்திருந்ததாலும் வெளி மாவட்டங்களில் தற்பொழுது வைரஸ் வேகமாக பரவி வருகின்றது. ஏதேவேளை தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களை சிகிச்சை நிலையங்களுக்கு அழைத்து செல்வதில் தாமதங்கள் ஏற்படுகின்றன. இது மிகவும் ஆபத்தானது. எனவே இலங்கையில் பாரிய பாதிப்புகள் எவையும் ஏற்படாது என்று கவனகீனமாக இருந்தால் தற்போதுள்ளதை விடவும் மோசமான நிலைமை ஏற்படக்கூடும். இதனால் சுகாதார அதிகாரிகள் இந்த நிலைமை ஏற்படுவதை கட்டுப்படுத்துவதற்காக துரிதமான வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசமைப்பு உருவாக்க நிபுணர் குழு கூட்டமைப்பினருடன் இன்று பேச்சுவார்த்தை. புதிய அரசமைப்பு ஒன்றின் நகலை தயாரிப்பதற்காக கோட்டாபய ராஜபக்ச அரசால் நியமிக்கப்பட்டிருக்கும் நிபுணர் குழு இன்று சனிக்கிழமை காலை 10:30 கொழும்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பின்தலைவர்களை சந்திக்க இருக்கின்றது. இந்த சந்திப்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன், பேச்சாளர் எம் ஏ சுமந்திரன், பங்காளி கட்சி தலைவர்களான மாவை சேனாதிராஜா மற்றும் செல்வம் அடைக்கலநாதன், த சித்தார்த்தன் ஆகியோர் பங்கு பெற்று வருகின தெரிய வருகின்றது. புதிய அரசமைப்பை உருவாக்குவதற்காக ஜனாதிபதி சட்டத்தரணி ரொமேஷ் டி சில்வா தலைமையில் 9 பேர் கொண்ட குழு ஒன்றை புதிய அரசு நியமித்திருப்பது தெரிந்த விடயமே. ஜனாதிபதி சட்டத்தரணி காமினி மாரப்பன், ஜனாதிபதி சட்டத்தரணி மனோகர் ரெட்டி சில்வா, பேராசிரியர் ஜி எல் பேரஸ், பேராசிரியர் நசிமா கவர்டின், சிரேஷ்ட விரிவுரையாளர் ஏ சர்வேஸ்வரன், ஜனாதிபதி சட்டத்தரணி சமன் ரத்வத்த, ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தன, பேராசிரியர் வசந்த ஜெனிவரத்த ஏனைய என்பருமாவர்.
இந்த குழுவுக்கு தமிழ் கூட்டமைப்பும் புதிய அரசமைப்பு உருவாக்கத்துக்கான யோசனை திட்டத்தை சமர்ப்பித்திருந்தது. இந்த குழுவையே கூட்டமைப்பு தலைவர்கள் இன்று சந்தித்து தமது கருத்து நிலைப்பாட்டை தெரிவிக்க இருக்கின்றனர். இந்த நிபுணர் குழு புதிய அரசமைப்புக்கான தனது நகல் வரைவை இந்த ஆண்டு இறுதிக்கு முன் சமர்ப்பிக்கும் என கூறப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. சிறுபான்மை மக்களுக்கு எதிராக மோசமான அடக்குமுறை, அரசு மீது சந்திரிகா குற்றச்சாட்டு. இலங்கையில் இன்றைய ஆட்சியில் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக மோசமான அடக்குமுறைகள் கையாளப்படுகின்றன. வடக்கு கிழக்கு தமிழர்களை கைவிடும் ஆட்சி போக்கே காணப்படுகின்றது என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க குற்றம் சாட்டியுள்ளார். எதிர்கால அரசியல் நடவடிக்கைகள் தொடர்பில் கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயங்களை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், வடக்கு கிழக்கில் இளைஞர்களுக்கு இராணுவத்தினர் நெருக்கடியையும் தொல்லைகளையும் கொடுத்து வருகின்றனர் என்ற அங்குள்ள மக்கள் என்னிடம் தெரிவித்துள்ளார்கள். பௌத்த மன கூறிக்கொண்டு நாட்டில் அடிப்படையை அளிக்கும் நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. நாட்டில் சகல மக்களுக்குமான உரிமைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த நாடு சிங்கள பௌத்தர்களுக்கு மாத்திரம் அல்ல, நாட்டின் நல்லிணக்கத்தை உருவாக்க எனது ஆட்சி காலத்தில் பல்வேறு வேலை திட்டங்களை முன்னெடுத்தேன். எனினும் போர் நிலவிய காரணத்தால் அதனை முழுமையாக நடைமுறைப்படுத்த முடியாது போனது. இன்றைக்கு ஆட்சியாளர்கள் நல்லிணக்கம் குறித்த எந்தவித சிந்தனையும் இல்லாது வேலை திட்டங்களை கைவிட்டுள்ளனர். இதேவேளை எனது ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த அரசமைப்பை ஐக்கிய தேசிய கட்சி தடுக்காது ஆதரித்ததால் இன்று எமது நாட்டின் நிலைமை மாறி இருக்கும். சிறுபான்மை மக்களுக்கு எதிராக மோசமான அடக்குமுறைகள் கையாளப்படுகின்றன. இவற்றுக்கான தீர்வுகள் வெகு தொலைவில் உள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முப்படைகளால் அராஜகம், இரண்டு நாடாக இலங்கை, ஸ்ரீதரன் குற்றச்சாட்டு. அரச இயந்திரத்தால் ஒருமித்த நாடாகவும் மனதளவில் இரண்டு நாடாகவே இலங்கை இருக்கின்றது என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். பொதுவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான மாபெரும் கவனஈர்ப்பு பேரணியில் கலந்து கொண்டமைக்காக கிளிநொச்சி போலீசாரினால் நாடாளுமன்ற உறுப்பினரின் காரியாலயத்தில் வைத்து வாக்குமூலம் பெறப்பட்டது. குறித்த வாக்குமூலத்தில் போலீசாரின் கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில், இந்த நாட்டிலே தமிழர்களின் காணிகள் முப்படைகளால் வன்பறிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது. தொல்லியல் திணைக்களம் என்ற பெயரிலும் வனவள திணைக்களம், வன ஜீவராசிகள் திணைக்களம் போன்றவை ஊடாக காணிகள் சுவீகரிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது. இலங்கையில் பௌத்த விகாரைக்காக காணிகள் உறுதியோடு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆலயங்களுக்கு குத்தகை முறையிலே தான் வழங்கப்படுகின்றது. முப்படையினரை பயன்படுத்தி ஒரு தேசமான இலங்கையை ஆட்சியாளர்கள் வைத்திருக்கின்றார்களே தவிர மனதளவில் இரண்டு நாடாகவே இருக்கின்றது. அந்த வகையில் தான் அரசும் செயல்படுகின்றது. இந்த போராட்டம் கூட இந்த நாட்டிலே தமிழ் பேசும் மக்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகளுக்கு எதிராகவே இடம்பெற்றது. குறித்த போராட்டமானது வடக்கு கிழக்கு சிவில் சமூக அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த போராட்டத்திற்கான அழைப்பு எமக்கு எவராலும் தனித்து விடப்படவில்லை எனவும் தாம் பத்திரிகையில் வெளியான செய்திகளை அடிப்படையாக வைத்தே இந்த பேரணியில் கலந்து கொண்டோம். நாம் இந்த ஆர்ப்பாட்டத்தினை நாம் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தும் வகையிலோ இலங்கை இறையாண்மைக்கு எதிராகவோ ஆயுத வழியிலோ போராடவில்லை. அரச இயந்திரங்களால் தமிழ் மக்களுக்கு எதிராக இழைக்கப்படும் அநீதிக்காகவும் அரச பயங்கரவாதத்திற்கு எதிராகவுமே அமைதி வழியில் இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. சுதந்திர தின கொண்டாட்டத்தில் வராத கொரோனா தமிழர்கள் நடத்தும் போராட்டத்திலா வரும் என போலீசாரிடம் தமது வாக்குமூலத்தில் கேள்வி எழுப்பியுள்ளார். ஜெனீவாவில் இம்முறை இலங்கை சிக்குவது உறுதி, பிரதான நாடுகள் கூட்டறிக்கை. இலங்கையில் பொறுப்புடைமை, நல்லிணக்கம் மற்றும் உள்ளடக்கமான சமாதானத்துக்கான எமது தொடர்ச்சியான அர்ப்பணிப்பை சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் என ஐநா மனித உரிமைகள் சபையில் இலங்கை தொடர்பான தீர்மானத்தை முன்னிட்டு நடத்தும் பிரதான நாடுகளான கனடா, ஜெர்மனி, வட மசிடோனியா, மொண்டனீக்ரோ மற்றும் ஐக்கிய ராஜ்யம் ஆகியன கூட்டாக தெரிவித்துள்ளன. இது தொடர்பில் அந்த நாடுகள் கூட்டிணைந்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளன. அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, இலங்கை மக்களுக்கு தமது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளும் இலங்கை தொடர்பான தீர்மானத்தை முன்னிட்டு நடத்தும் பிரதான நாடுகள் இலங்கையில் பொறுப்புடைமை, நல்லிணக்கம் மற்றும் உள்ளடக்கமான சமாதானத்துக்கான எமது தொடர்ச்சியான அர்ப்பணிப்பை சுட்டிக்காட்ட விரும்புகின்றன. உட்கட்டமைப்பு வசதிகளை மீள கட்டிகெழுப்பல், கண்ணுபடி அகற்றல், நிலங்களை மீள ஒப்படைத்தல் மற்றும் உள்நாட்டில் இடம்பெயர்ந்தவர்களின் மேற்குடியேற்றம் என்பவற்றில் இலங்கை அரசு எட்டியுள்ள தேர்ச்சியை நாம் அங்கீகரிப்பதுடன் வரவேற்கின்றோம். எவ்வாறாயினும் போரில் தீங்கு விளைவிக்கும் மரபுகளை அடையாளப்படுத்துவதற்கும் நாட்டில் நிலையான சமாதானத்தை கட்டியெழுப்புவதற்கும் செய்ய வேண்டியவை நிறைய உள்ளன என்பது தெளிவாகின்றது. இலங்கையில் மனித உரிமைகள் நல்லிணக்கம் மற்றும் பொறுப்புடைமை தொடர்பான ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணைக்குழு அலுவலகத்தால் அண்மையில் வெளியிடப்பட்ட ஒரு முக்கியமான அறிக்கை குறித்து ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் சபை இம்மாதத்தில் கவனம் செலுத்தும். கடந்த 5 வருடங்களில் இலங்கை அரசுடன் ஒத்துழைப்புடனும் ஆக்கப்பூர்வமாகவும் பணியாற்றியமை இலங்கை தொடர்பான தீர்மானத்தை முன்னிட்டு நடத்தும் பிரதான நாடுகளுக்கு முக்கியமானதாக இருந்தது.
ஐநா மனித உரிமைகள் சபையில் இலங்கையை அடையாளப்படுத்துவதற்கான தொடரும் முக்கியத்துவத்தை இலங்கை தொடர்பான தீர்மானத்தை முன்னின்று நடத்தும் பிரதான நாடுகள் மீள வலியுறுத்துகின்றன. அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டவாறு இலங்கையில் நல்லிணக்கம், பொறுப்புடைமை மற்றும் மனித உரிமைகள் முன்னின்று நடத்துவதற்கான பிரேரணை ஒன்றை சமர்ப்பிப்பதற்கு இலங்கை தொடர்பான தீர்மானத்தை முன்னின்று நடத்தும் பிரதான நாடுகள் உத்தேசிக்கின்றன என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது.